பதிமுகம் அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன மீனிங், இதை வந்து ரெண்டா பிரிச்சோம்னா பதி பிளஸ் முகம் அப்படின்னு வரும். அப்ப நம்மளுடைய முகத்தை வந்து இதுல பதிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம விளையாட்டா சொல்லிக்கலாம். இருந்தாலுமே அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம இதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸை கியூர் பண்ணும். ஆக்னி, பிம்பிள்ஸ், மறு, கருவளையம் அப்படின்னு நிறைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பதிமுகத்தை ரெட் சாண்டல்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ரெட் வுட் வந்து பாத்தீங்கன்னா சந்தனத்தை விட காஸ்ட்லி. இதை நம்ம கொதிக்க வச்சு கூட லெமன் அண்ட் புதினா சேர்த்து ஒரு டீ மாதிரி குடிச்சா பண்ணா அது உள்ள போயிட்டு ஃபேஸ்ல இருக்க எல்லா போரஸ் பார்ட்டிகல்ஸுமே ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை அழுகியுமே வெளியே தள்ளிடும். சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ரெகுலரா குடிக்கும் போது சீசனல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷ காய்ச்சல், விஷ கிருமிகள் இதெல்லாத்தையுமே கொண்டு நம்மளுடைய பாடியை காப்பாற்றும். கூடவே நல்ல ஒரு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சுகர் இருக்கவங்க நார்மல் வாட்டர் கன்சியூம் பண்றதுக்கு பதிலாக ரெகுலரா இந்த வாட்டர் கன்சியூம் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேர் டீ காஃபி அடிஷன்ல இருந்து வெளியே வரதுக்காக கிரீன் டீ பக்கம் போறாங்க. கிரீன் டீக்கு பின்னாடி மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். அந்த மாதிரி நீங்க கிரீன் டீக்கு போறதுக்கு பதிலாக இந்த பிங்க் டீக்கு வரலாம். சோ இந்த ரெட் சாண்டல்வுட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களுடைய ஹெர்பல் பூஸ்ட்ல சேர்த்திருக்கோம். இருந்தாலுமே ரொம்ப மைல்டான டோஸ்ல தான் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் வேணா நீங்க ஹெர்பல் டீ எடுத்துக்கலாம்.